இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் கனடாவில் நிசார் அப்படிங்கிற காலிஸ்தான் ஆதரவாளருடைய கொலை. இந்த கொலையை செய்தது இந்திய பிரமுகர் ஒருத்தர் தான் அப்படின்னு கனடா ஆதாரங்களை கையில் வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்திய அரசு அதை மறுக்குது. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் இந்தியாவிலையும் ஒரு கொலை நடக்குது, பாபா சித்திக்குங்கிற அரசியல்வாதியினுடைய கொலை. இந்த கொலைக்கு மூல காரணம் ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் கனடாவில் அந்த நிசாருடைய கொலைக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய நூல் விரிவடையுது. இந்த ரெண்டு கொலை நடக்கும்போதும் இந்த சம்பந்தப்பட்ட நபர் இந்தியாவினுடைய சிறையில் தான் இருக்கார். அவருடைய பேர் தான் லாரன்ஸ் பிஸ்னோய். இந்த நபரை கனடாவுக்கிட்ட இந்திய அரசு கொடுக்க போகுதா, இல்லை இந்தியாவே இந்த நபர் மேலே ஆக்ஷன் எடுக்க போகுதா, என்ன செஞ்சாங்கன்னா சர்வதேச அரசியலில் இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான உறவு மறுபடியும் சீரடையும். இதில் சல்மான்கான் எப்படி சம்மந்தப்படுறாரு, ராம்கோபல் வர்மா அப்படிங்கிற சினிமா ப்ரொடியூசர் ஏன் கோவப்படுறாரு, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இதை பற்றி தான் நம்ம முழுக்க முழுக்க பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். ஒரு புறாவுக்கு போகிறா அப்படிங்கிறது சாதாரணமான கேலி கிண்டல் செய்யக்கூடிய விஷயங்கள் அல்ல. அது வந்து வடிவேல் படத்தினுடைய காமெடியாக இருக்கலாம், ஆனால் இங்கே நிகழ்ந்தது ஒரு மானுக்கான சண்டை. இந்த மான் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகம், அது பெருமை பொங்க இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. நாங்கள் விலங்குகளின் பாதுகாவலர்கள் அப்படின்னு பஞ்சாப் சைடில் ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. இவங்க தான் பஞ்சாபை பிரித்து, இந்தியா கிட்ட இருந்து பிரித்து காலிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனி நாடு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ரொம்ப காலமாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. 1998 சல்மான்கான் மானை வேட்டையாடினார் அப்படின்னு அவர் மேலே ஒரு கேஸு. இந்த கேஸு இன்ன வரைக்கும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால், சில விஷயங்கள் நீதிமன்றத்தால் தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும் கூட அதனால் பாதிக்கப்பட்டவங்க அதை வன்மமாகவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் சல்மான்கான் மானை வேட்டையாடியதற்காக அவருக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும்னு பஞ்சாபில் இருந்து ஒருத்தர் 5 வயதில் இருந்து ரொம்ப காட்டமாக அலைகிறாராம். அவருடைய பேர் தான் லாரன்ஸ் பிஸ்னோய் அப்படிங்கிறது. சல்மான்கானால் அந்த மான் கொல்லப்படும்போது, இல்லை மான் கொல்லப்பட்டதாக சொல்லும்போது, இந்த பிஸ்னோய் அப்படிங்கிறவருக்கு வயது வெறும் 5. இப்போ அவருக்கு வயது 31 அல்லது 32 இருக்கும். இப்போது அவர் சபர்மதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆசிரமம் இல்லை, சபர்மதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜெயிலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இந்திய அரசினுடைய பாதுகாப்பில் ரொம்ப சிறப்பான கவனிப்பில் வாழ்ந்து வரக்கூடிய அந்த கிரிமினல் குற்றங்கள் சுமத்தப்பட்டவருடைய வயதுங்கிறது 30 மேலே. இப்போது இவர் தான் பெரிய அளவிலான டார்கெட்டுக்கு உள்ளாக்கப்படுகிறார். சரி, இப்போ இந்த பிஸ்னோய் அப்படிங்கிறவர் சல்மான்கானை ஏற்கனவே கொலை செய்வதற்கு இவருடைய நண்பர்கள் திட்டமிட்டிருந்ததாக செய்திகள் வளம் வந்தது. அப்போல்லாம் சல்மான்கான் தப்பிச்சிட்டார். இப்போ இடையில நீங்கள் ஓப்பனிங்கில் சொல்லும்போது பாபா சித்திக் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி சொன்னீங்களே, அவர் இறந்து போயிட்டாரே, அவர் யாருன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை தான் இந்த பிஸ்னோய் கொலை செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி. சிறையில் இருந்துக்கிட்டே எப்படி ஒருத்தரை கொலை செய்ய முடியும்? அப்போது அவர் வெளியில் வந்துட்டாரான்னு கேட்டால், இல்லை, அவர் இன்னமும் சிறைக்குள்ளேயே தான் இருக்கார். அப்புறம் எப்படி இங்கே கொலை செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி. துப்பாக்கி படத்தில் ஸ்லீப்பர் செல்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரைபடங்கள்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த தலைவன் இறந்து போயிட்டாலும், தலைவன் இல்லாமல் போயிட்டாலும், அதற்கான ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சருக்கான ஸ்லீப்பர் செல்கள் தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் மும்பையில் பாந்த்ரா அப்படிங்கிற பகுதியில் நடந்தது. இந்த பாபா சித்திக் அப்படிங்கிறது சொல்லப்படக்கூடிய அரசியல்வாதி காங்கிரஸில் ரொம்ப காலம் இருந்தவர், 45 ஆண்டுகளுக்கு மேலே காங்கிரஸில் இருந்தவர். கடைசியாக அவர் காங்கிரஸிலிருந்து விலகி தேசியவாத காங்கிரஸ், சரத்பவார் அவருடைய தம்பி பையனாக இருக்கக்கூடிய அஜித் பவாருடைய கட்சியில் இருந்தவர். அஜித் பவாருடைய கட்சியில் இருக்கும்போது தான் இவருடைய மரணம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. மகாராஷ்டிராவில் இது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு.
மும்பையினுடைய ஹாட் சிட்டி பாந்த்ராவில் நடந்திருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி சுடுதலில் மூணு பேர் வரிசையாக உள்ளே இறங்குறாங்க. இந்த பாபா சித்திக் அவருடைய மகனுடைய அலுவலகத்தில் இருந்து இரவு நேரத்தில் வெளியில் வரும்போது அந்த மூணு பேரும் பல நாள் நோட்டமிட்டு சரியாக இங்கே எப்படி ஆம்ஸ்டாங்கை தட்டி தூக்குனாங்களோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. பெரிய அளவிலான கரும்புகை, அந்த கரும்புகைக்கு மத்தியில் வந்து ரெண்டு பேரும் துப்பாக்கி எடுக்கிறாங்க. அதில் ஒருத்தருடைய துப்பாக்கியில் மொத்தமாக 6 ரவுண்டு சுடப்பட்டிருக்கு. அதில் மொத்தமாக 3 குண்டுகள் அவருடைய உடம்பில் பாஞ்சிருக்கு, 2 குண்டுகள் வந்து நெஞ்சு தொலைச்சிருக்கு. இதெல்லாம் பாபா சித்திக்கு அதே இடத்துலையே விழுகிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதுக்கு பிறகு மருத்துவர்கள் சொல்கிறாங்க அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு. இந்தியாவினுடைய மிக முக்கியமான அரசியல்வாதி பாபா சித்திக், பெரிய அளவிலான ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்டவருடைய மரணம் அப்படிங்கிறது அவருக்கு 66 வயதில் நடந்திருக்கு. பெரிய அரசியல்வாதினா அவருக்கு சொத்து நிறையா இருக்குமே, எவ்வளவு கோடி சொத்து இருக்கும் அப்படின்னு கேட்டால் 15,000 கோடி ரூபாய் சொத்து வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 15,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடைய ஒருத்தரை கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா இது வெறுமனே பிஷ்னோய் மட்டும் செய்திருக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளராக நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த ப்ரோப் அப்படிங்கிறது நீண்டுகிட்டே போகும். இந்த ப்ரோப்பில் வந்து மிக முக்கியமான குற்றவாளியாக ஒருத்தர் சமூக ஊடகத்தில் தனது கருத்தை பதிவு செய்கிறாரு. அந்த சமூக ஊடகத்தில் கருத்தை பதிவு செய்கிறவருடைய பேர் வந்து சுபம் லோங்கர் அப்படின்னு. இவர் யார்னா பிரவீன் லோங்கர் அப்படிங்கிறவருடைய சகோதரர். குர்மாயில் சிங், தர்மராஜ் காஷ்யப் அப்படிங்கிற அந்த ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட்டு அட்டாக்கை நிகழ்த்துகிறாங்க பாபா சித்திக் மீது. அதற்கு பிறகு சோசியல் மீடியாவில் வாலண்டியராக இந்த பிஷ்னோய் அப்படிங்கிறவருடைய குரூப் தான் சிறையில் இருக்காரே அந்த குரூப் தான் இதை அட்டாக்கை நிகழ்த்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பிஷ்னோய் குரூப்பில் ஒன் ஆஃப் த மெம்பராக போலீஸாரால் கருதப்படக்கூடிய இந்த சுபம் லோங்கர் அப்படிங்கிறவர் சோசியல் மீடியாவில் பதிவு போடுறாரு. அதற்கு பிறகு தான் இந்த 2 நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. இன்னும் 6 பேர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸார் துடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மானை கொலை செய்ததாக சொல்லப்படக்கூடிய சல்மான்கானை தேடி தேடி அவரை அடிக்க முடியல அப்படின்னு அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய இந்த பாபா சித்திக்கு கொலை செய்து விட்டோம் அப்படின்னு பிஷ்னோயினுடைய குரூப் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு. எஃப்ஐஆரில் இன்னும் என்னென்னலாம் போலீஸார் சேர்த்துருக்காங்க, யார் யாருடைய பெயரை நீக்கியிருக்காங்க, இன்னும் எதை இதெல்லாம் ஆட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய காலங்களில் கிடைக்கக்கூடிய செய்திகளிலிருந்து தெரியும். இப்போது இந்தியா டுடே, இந்துஸ்தான் டைம்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய செய்திகளை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன். சத்விந்தர் சிங் இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் தான் பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தவர். இவருடைய அப்பா ஒரு காவல்துறை அதிகாரி. இவர் தான் பின்னாளில் லாரன்ஸ் பிஷ்னோய் அப்படிங்கிற பேரோட அழைக்கப்படுறாரு. ஏன் இவருடைய பேரை மாற்றிட்டாங்களா அப்படின்னு கேட்டால், அவருடைய சிறு வயதில் இருந்தே இந்த பேரை அப்படியே தூக்கி போட்டுட்டு லாரன்ஸுங்கிற பேரை தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லா படித்தவர், அதற்கு பிறகு பஞ்சாபினுடைய மிக முக்கியமான கொள்கையாக காலிஸ்தான் ஆதரவாளராக மாறுறார். அதற்கு பிறகு கிரிமினல் குற்றங்கள் இவர் மீது ஏகப்பட்டதும் சுமத்தப்படுது. அதற்கு பிறகு சிறைக்கு போகிறாரு. சிறையிலேயே ஒரு பெரிய கேங்ஸ்டராக இவர் உருவானதாக செய்திகள் சொல்லுது. தொடர்ச்சியாக இவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டி அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் இவரை பற்றிய பேச்சுக்களை வைரலாக்குச்சு. தனியார் தொலைக்காட்சிக்கு சிறைக்குள்ளே இருந்தே எப்படி ஒருத்தரால் பேட்டி கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி. காவல்துறையினுடைய அனுமதியோடு அது நடந்ததாக சொல்லப்பட்டாலும் அது ராஜஸ்தானுடைய சிறைகளில் இருந்து நடந்ததா அப்படிங்கிற கேள்வி இன்ன வரைக்கும் ரகசியமாகவே இருக்குது. அதற்கான பதிலும் யாருக்கும் தெரியல. ஸோ காவல்துறையவே வளைச்சு போட்டு இந்த பிஷ்னோயால் ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால், கடந்த வாரம் சிங்கப்பூரில் அஜித் தோவல், நம்முடைய இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், அவரிடத்தில் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அந்த கேள்வி என்னென்னா, கனடாவில் நிசார் அவருடைய மரணம் நிகழ்ந்தது, அதை செஞ்சது இந்திய பிரமுகர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், அதை செஞ்சிருக்கிறது உங்களுடைய லாரன்ஸ் பிஷ்னோயினுடைய குரூப்பாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எங்கள்கிட்ட இருக்குது, அதே நேரத்தில் அதற்கான ஆதாரங்களையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம்னு கனடா அரசு சொல்லுது. அப்போது கனடா தூதர்கள் சிங்கப்பூரில் வச்சு அஜித் தோவல்கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வாஷிங்டன் போஸ்ட்டும் உறுதிப்படுத்துது.
அமெரிக்காவில் இருந்து. ஸோ இந்த பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி பற்றி வாரத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை இது தொடர்பாக பேட்டி அளிக்கக்கூடிய மில்லர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவின் செய்தி தொடர்பாளர் இது பற்றிய பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு இந்திய அரசு கனடா அரசினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினாக வைக்கிறாங்க. அதை ரொம்ப காலமாக அமெரிக்கா கை நழுவிக்கிட்டே இருந்ததை இப்போ இறுக்கி பிடிக்கிறாங்க. இந்தியா கனடாவினுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு இதையே தான் யூகேவும் சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்காவும் லண்டனும் சேர்ந்து ஒரு பெரிய திணிப்பை இந்தியா மீது நிகழ்த்துது. அப்போது அஜித் தோவல் அவர்கள் ஆரம்பித்த இடத்துக்கே வர்றேன். அஜித் தோவல் அவர்கள் இந்த பிஷ்னோய் பற்றி கனடா தூதர்கள் சிங்கப்பூரில் வச்சு கேட்டப்போ அவர் சொன்ன பதில், பிஷ்னோயால் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, அவரால் செய்ய முடியும், அவர் சிறைக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறத தாண்டி அவரால் இந்த நிசாருடைய மரணத்தில் செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கு. இந்த இடத்துல இந்த புரோபு எங்கே வரைக்கும் நீளுது அப்படின்னா, பஞ்சாபில் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள், கனடாவில் ஏகப்பட்ட பேர் அங்கே ஆட்சியாளர்களாக இருக்காங்க. கனடா அரசு இந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகளை அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக உட்கார வைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஜஸ்டின்ட்ரூடோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பொங்கல் பண்டிகையை ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடி இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் பெரிய அளவில் அறிமுகமானவர். அப்படிப்பட்டவருக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்கப் போகுது கனடாவில். அந்த எலெக்ஷனுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த எம்பிக்களை தன் பக்கம் வசப்படுத்துறதுக்காக இந்த நிசார் கேஸை பெரிய அளவில் நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதன் மூலியமாக ஓட் பேங்கையும் அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸையும் தன் வசம் இழுக்க பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியான இந்திய செய்திகளும் பெரிய அளவில் வளம் வருது. இதை ஃபஸ்ட் போஸ்ட் உள்ளிட்ட ஏகப்பட்ட செய்தி சேனல்கள், இந்தியா டுடே உள்ளிட்ட சேனல்கள் உறுதியும் படுத்துகிறாங்க. ஸோ ஜஸ்டின்ட்ரூடோ நிசாருடைய மரணத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு முன்னெடுப்பு நடத்துறதுக்கு காரணம் அவங்க நாட்டினுடைய அரசியலில் அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி இந்திய ஊடகங்கள் செய்தி சொல்லுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்திய ஊடகங்கள் இந்த பிஷ்னோய் அப்படிங்கிறவரை பற்றிய கிரிமினல் அப்படிங்கிறது உறுதிப்பட தெரிவிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவர் சிறையில் இருக்கார். ஸோ இன்னமும் பிஷ்னோய் பற்றிய முழுமையான விவரங்களும், அவர் தான் நிசாரை கொலை செய்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஆதாரங்களை இன்ன வரைக்கும் கனடா அரசாங்கம் நம்மக்கிட்ட கொடுக்கல. அப்படியே கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதற்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறத இந்திய உளவுத்துறை தெளிவாக சொல்லிவிட்டது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி இரவு 11:59 அங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதர்கள் 6 பேர் இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுங்க அப்படின்னு இந்தியா பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த இடத்துல தான் இந்தியா கனடாவினுடைய உறவு விரிசலாகுது. இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த லாரன்ஸ் பிஷ்னோய் அப்படிங்கிற நபர் தான் கனடா அரசு சந்தேகப்படுது. இவரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா உண்மைகள் வெளியில் வரும். அதற்கு இந்திய உளவுத்துறையோ இந்திய அரசோ பாஜக அரசோ அதற்கு ஓகே சொல்லுவாங்களா அப்படிங்கிற கேள்விகளோடு நிறைவு செய்கிறேன். அப்படி செஞ்சாங்கன்னா இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான இடையில் இருக்கக்கூடிய விரிசல் சரி செய்யப்பட வாய்ப்பு இருக்குது. இல்லை, கனடா வேண்டாம் அப்படின்னு இந்திய அரசு முடிவு செஞ்சாங்கன்னா பிஷ்னோய் பற்றிய விவரங்களை தொடர்ச்சியாக விவாத பொருளாகவே வச்சுருப்பாங்களே தவிர இதற்கான முடிவுங்கிறது எட்டப்படாது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.